உத்தராகண்டில் சுரங்க விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்பதற்காக புதிய அதிவேக இயந்திரம் மூலம் துளையிடும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. உத்தரகாசி மாவட்டத்தின் யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் சில்கியாரா தண்டல்கான் பகுதியில் மலையை குடைந்து சுரங்கப்பாறை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 12ஆம் தேதி இந்த பாதையின் ஒரு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கப்பாறை சரிந்து விபத்துக்குள்ளானது. இதனால் 40 தொழிலாளர்கள் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். சரிந்து விழுந்த பாறைகளை அகற்ற கொண்டுவரப்பட்ட துளையிடும் இயந்திரம் உடைந்ததால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. இதனையடுத்து புதிய அதிவேக இயந்திரம் கொண்டுவரப்பட்டு அதன் மூலம் துளையிடும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனிடையே சரிந்து விழுந்த பாறைகளை சிறிதளவு அகற்றி குழாய் மூலம் தொழிலாளர்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் திரவ உணவு கொடுக்கப்பட்டது. முன்னதாக சம்பவ இடத்தை பார்வையிட்ட ஒன்றிய அமைச்சர் வி கே சிங், தாய்லாந்தில் குகையில் சிக்கிய 12 சிறுவர்களை மீட்ட நிறுவனம் மற்றும் நார்வேயைச் சேர்ந்த புவி தொழில்நுட்ப நிறுவனத்திடம் உதவி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.